ஏழாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்றது ஒரு ஆர்டரா இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஒபே பண்ணி வி ஹவ் டன் சாஃப்ட்வேர் அலாங் வித் டிஎன்இஜே, அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் மூலிமா வந்துட்டு எனி பர்சன் வர டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே, டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட்டாக அந்த அந்த பாஸ் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடா இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. மேட்டர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு தான், அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சிருப்பாங்க, உள்ள இருக்கவங்க ஃபோன் நம்பர் இருப்பாங்க, இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சுப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் வழியே தே ஹாவ் டு அப்ளை, அப்ளை பண்ணிட்டு பேசிக் டீடைல்ஸ் லைக் நேம், அவங்க எந்த அட்ரஸ்லேருந்து வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, தமிழ்நாட்டுக்குலேருந்து வராங்களா இல்லை வெளி மாநிலத்துலேருந்து வராங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வெளிநாடுலேருந்து வராங்களா அப்படின்றது தே ஹாவ் டு டைப் இன். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்காங்க, கிளிக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் எண்ணெயிலேருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அவங்க ஊட்டியில் இருக்க போகிறாங்க, எந்த இடத்துல தங்க போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. வண்டி என்ன மாதிரி வண்டி, காரா பஸ்ஸா வேனா, அது பெட்ரோலா டீசல் அப்படின்ற மாதிரிக்கும் எடுக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனை நபர்கள் வந்து அந்த வண்டியில் டிராவல் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது அது இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இ பாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆயிடுச்சா அந்த பாஸ் அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வழியில் யார் நம்மளோட செக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த நம்மளோட மொபைல் அக்கௌண்ட் இருக்கு அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க இது வேலிட் அப்படின்னா தெரியல என்றது. That is all. So it is a very simple process. இது 7th ல இருந்து வர போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து அலோ பண்ணலாம்? There is no restriction. எத்தனை பேர் அப்படிங்கற restriction கிடையாது. It is only registration. Honorable High Court வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, இது வந்து பைலட் பேசிஸ்ல பண்ண போறோம். And வந்து it is no restriction on the number of tourists, but it is only registration. ஒரு குறிப்பிட்ட தாண்டி வந்துட்டீங்களா? வேலிடிட்டி இருந்தா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும்